ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய விராத் இந்துஸ்தான் சங்கத்தின் மாநில தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சந்திரலேகா ஐஏஎஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரலேகா மேடம். வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும் வணக்கம். எஸ் மேடம். மேடம், சமீபத்தில் காட்மேன் வெப் சீரிஸ் ஒன்றனுடைய டீசர் ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த டீசரில் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துவது போல் உள்ளதாக நீங்கள் உட்பட பல இந்து அமைப்புகள், பாஜகவை சார்ந்தவர்கள், பிராமண சமூகத்தை சார்ந்த பலர் எதிர்ப்பு தெரிவித்தால் முழுக்க முழுக்க அந்த ஜி வெப், அதாவது ஜி நெட்வொர்க்கின் மூலமாக அந்த வெப் சீரியஸே முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் அந்த டீசரில், அந்த ஒரு நிமிட டீசரில் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துவது போல் என்ன காட்சிகள் இடம்பெற்றது மேடம்? உங்களுடைய மனதை எது புண்படுத்தி இருக்கு மேடம்? அதாவது பிராமண சமுதாயத்தை மட்டும்னு இல்ல, பொதுவாகவே இந்து மதத்தையே கேவலப்படுத்துற மாதிரிதான் அந்த டீசர் இருக்கு. அதுல வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு படம் பாடுறாங்க. அது சுவாமி நாராயண் கல்ச்சில இருக்கிற மடாதிபதிகள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து அது இந்து மதத்தையே கேவலப்படுத்துறபடியாக தான் அது இருக்கு. பிராமண சமுதாயம் மட்டும் இல்ல, பல கம்யூனிட்டிஸ்ல இருந்து நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து எனக்கு எல்லாரும் கேட்டாங்க இது சம்பந்தமா ஏதாவது செய்யணும் அப்படின்னுட்டு. ஸோ நான் வந்து டாக்டர் சுவாமியோட தொடர்பு கொண்டேன். உடனே டாக்டர் சுவாமி வந்து சுபாஷ் சந்திரா ஜி டிவியினுடைய நிறுவனர்கிட்ட பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு சில பேட்டிகள் கொடுத்ததை நான் பார்த்தேன், நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த காட்மேன் இந்த வெப் சீரியஸ் நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி தான், ஒரு படைப்பு, ஒரு படைப்பாளி நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிடம் இந்த டீசரை மட்டும் நீங்க பாத்துட்டு உள்ள போய் அதனுடைய முழுமையான படைப்புகள் என்னன்னு பாருங்க, எடுத்ததுமே ஏன் வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு நிமிடத்துல உங்களால அது முழுமையா தவறு, அது ரொம்ப தப்பாதான் இருக்கும் அப்படின்னு எப்படி மேடம் அந்த முடிவுக்கு வந்தாரு? அந்த டீச்சர்லாம் ஒருத்தன் குடிகாரனா காட்டுறாங்க, அவரை வந்து நான் வந்து உன்ன ஒரு நல்ல பிராமணன் ஆக்கி காட்டுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் அதுலயே சொல்றாங்க அதுல வந்து பல தவறுகள் செஞ்சாங்க, ஒரு சந்திரலேகான ஒரு ஒரு சிஎம்க்கு வேண்டப்பட்டவங்களோட சேர்ந்து பண்ணினாங்கன்ட்டு. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லையா? போட்டு காட்டுமே, நான் உடனே ஒண்ணு கேக்குறேன். அதோட டைரக்டர் வந்து இளங்கோ வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர், மற்ற மதத்தை அவரு சேர்ந்தாருல ஜீசஸ் கால்ஸ்ல ஒரு வேலை பார்த்திருக்காரு. நான் கேக்குறேன், மற்ற மதத்தினர் எதுக்காக இந்து மதத்தை பத்தி படம் எடுக்கணும்? அவங்க மதத்தை பத்தி எடுக்க வேண்டாம். எந்த மதத்தையும் நீங்க வந்து தப்பு சொல்றதுன்னா நிறைய சொல்லலாம் இல்லையா? என்னாலேயே கிறிஸ்டியானிட்டி பத்தி சில கேள்விகள் கேட்க முடியும், இஸ்லாம் பத்தி கேள்வி கேட்க முடியும். நீங்க எதுக்கு அதெல்லாம் எடுத்து பேசுறீங்க மேடம்? இப்போ நாம ஒரு படம் வெளிவருது, இந்த வெப் டீசர்க்கெல்லாம் வந்து சென்சார் கிடையாது. இருந்தாலும் எப்பவுமே இப்ப சினிமா படங்கள் சமீப காலமாகவே எந்த படம் வெளிவந்தாலும் சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரா நிறைய பேர் இப்ப உருவான மாதிரி தெரியலையா? நீங்க ஒரு ஐஏஎஸ், உங்களுக்கே தெரியும். எல்லாருமே நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்ல, ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை நம்ம வெளியே வந்து அது வெளி வர்றதுக்கு முன்னாடி அதை உடனே தடுத்து நிறுத்துற வேலையை தான் நிறைய பேர் பண்ற மாதிரி இருக்கு. பெரிய படைப்பாளின்னு இவங்க எல்லாம் பெரிய இன்டெலக்சுவல்ஸ் இல்ல, முதல்ல இவங்களுக்கு படைப்பாளின்னு ஒரு டைட்டில் கொடுக்கறதா நிறுத்துங்க. இவங்கெல்லாம் ஏதோ இதெல்லாம் ஒரு சோப் ஆப்பரா, ஏதோ காசு பண்ணணும்ன்றதுக்காக இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு வெளியில இருந்து பல மறைஞ்சிருக்கிற பல சக்திகள் கிட்ட இருந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக இவங்களுக்கு பணம் வருது. அதனால இவங்க எல்லாம் வந்து கூலிக்கு மாறிக்கிற கும்பல். இவங்களெல்லாம் போய் படைப்பாளிகள்னு முதல்ல சொல்றதே ஒரு பெரிய தவறான கருத்து. இவர்கள் இந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், இந்த டைரக்டர் ஆகட்டும், இதுக்கு முந்தி எடுத்த சில படங்களை நீங்க தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு பெரிய இன்டெலெக்சுவல், பெரிய படைப்பாளின்னு நான் காட்டுறேன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லன்னு நான் சொல்லல, ஆனா அந்த எப்பவுமே எந்த ஒரு சுதந்திரமும் உங்களுக்கு உங்க மூக்கு வரைக்கும் தான். மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கோ மத்தவங்களை புண்படுத்துறதுக்கோ உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு சப்ஜெக்ட் ஆகி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தாறுமாற உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வந்து சொல்ல முடியாது. மேடம், சமீப காலமாகவே இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள், இந்துன்ற ஒரு சமுதாயத்தையே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய எதிர்ப்புகள் பாருங்க. சமீபத்துல ஜோதிகா பேசினதா ஒரு சர்ச்சை ஓடுச்சு, விஜய் சேதுபதி அப்படி பேசினதா வந்து. ஏன் ஜோதிகா வந்து அவங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் அலோவ் பண்ண வேண்டியதுதானே? ஜோதிகா கொடுக்க வேண்டியதுதானே? சினிமால இதுக்கு நடிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியதுதானே? ஜோதிகா, சூர்யா, அவங்க குடும்பத்துல எல்லாரும் தான் நடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேடை கிடைச்சது, ஒரு மைக்கு கிடைச்சதுன்றதுக்காக நீங்க எதனால பேசிடக்கூடாது?
என்னோட விருப்பம் நான் எதுக்கு செலவு பண்றேன்றது. அதனால நீ கோவிலுக்கு செலவு பண்ணாத, நீ இதுக்கு செலவு பண்ணு, இல்ல நான் ஒரு 10 ரூபாய் போடுறேன்னா 10 ரூபாய் 5 ரூபாய் நீ கோவில் உண்டியல்ல போடு, 5 ரூபாய் ஹாஸ்பிட்டல் கட்டு, இதெல்லாம் சொல்றதுக்கு முடியாது. அப்ப அதே மாதிரி ஜோதிகாவோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்க, அவங்க குடும்பத்தோட தான். நானும் அவங்கள எப்படி எப்படி அந்த பணத்தை அவங்க செலவு பண்றோம் நானும் சொல்லட்டா? விளம்பரத்துக்கு வராங்க, இந்த நகை எல்லாம் வாங்குங்க, இந்த நகை வாங்குறது வந்து ஒரு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தப்பான கருத்தை சொல்லு இல்லையா எல்லாருக்கும். அப்ப உங்கள்ட்ட காசு இருந்தா நகையை வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொன்னா பணம் இல்லாத விமனுக்கு அது எப்படி தோணும்? அதை பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் நடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணா கேட்பாங்களா? மேடம், ஒரு விளம்பர பொருட்களுக்கு கூட நம்ம ஒரு திரைப்பட படம் சொன்னா அதை மக்கள் கேக்குறாங்க, அதோடைய கவர்ச்சிக்காக வந்து வாங்குறாங்க ஒரு பொருட்களுக்கு. அந்த அந்த நோக்கத்துல அவங்க ஒரு பிரபலம் அவங்க சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் கட்ட கொடுங்க, பள்ளிக்கூடங்கள் கட்ட கொடுங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானே மேடம். கொடுங்க, அவங்களோட நோக்கம் வந்து பணம் பண்றது. அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க நடிக்கிறாங்கன்னா எதுக்காக நடிக்கிறாங்க? நகைய வாங்கி போட்டுக்கோன்றது வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு கொடுக்கற ஒரு நல்ல அட்வைஸா? அதனால அந்த விளம்பரத்துல நடிக்கிறதால அவங்க ஃப்ரீயா கூட நடிச்சு கொடுக்கல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு வருது, அதனால அதை பண்ண சொல்றாங்க. இந்த மேடையிலயும் அவங்க சொல்றது வருது, அத பாருங்க. அது என்னோட விருப்பங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவேன், நான் கோவிலுக்கு செலவு பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? கோவில்கள் எல்லாம் ராஜராஜன் கட்டினா கோவில் வரணும் போய் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சோசியல் ஆர்கனைசேஷன். ஒரு கோவிலுக்குள்ள அந்த காலத்துல ஒரு படம் வந்தா, ஒரு பெரிய வார் வந்தாலும் சரி, இல்ல மத்த எந்த பிரச்சனைனாலும் எல்லாரும் கோவிலுக்குள்ளதான் கூடினாங்க. கோவில்ல பல நல்ல விஷயங்கள், பல கலாச்சாரம், அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடம் நம்மளுடைய கோவில். அதனால இவங்க வந்து இதெல்லாம் பத்தி தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சினிமாக்காரன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன்னு, தமிழ்நாட்டு வர எந்த ஸ்டேட்லயும் சினிமாக்காரங்களுக்கு இவ்வளவு மரியாதை கிடையாது. இவங்கதான் இத மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுட்டு நீங்க எல்லாம் உங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறீங்க, படைப்பாளிகள், பெரிய வந்து புத்திமான்கள், இன்டலெக்சுவல்ஸ், அப்படி எல்லாம் உங்களுக்கு வேற எங்கேயான பாம்பேல போறீங்க, பாலிவுட், இதை விட பெருசு அங்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது ஒப்பீனியன் கேக்குறாங்களா யார்த்தியாவது? இல்ல அவங்க அந்த மாதிரி ஒப்பீனியன் பேசுறாங்களா? தமிழ்நாட்டுல எது எடுத்தாலும் ஒரு சினிமாக்காரன் என்ன சொல்றானோ, சினிமா துறையை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வேத வாக்கு. இந்த புத்தி முதல்ல போகணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இன்டர்வியூவே இந்த மாதிரி என்ன கேட்டா இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறதே ரொம்ப தப்பு. பொதுவாக அதனாலதான் நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அறவே காட்டுக்கெல்லாம் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மேடம், நான் வந்து ஜோதிகாவையும் விஜய் சேதுபதியும் ஏன் சொன்னா, சர்ச்சைக்குள்ளாயிருக்காங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டாங்க. அது ஜோதிகாவாகட்டும், இல்லாட்டா அந்த அறவேக்காடு ஒண்ணு கமலஹாசன் ஒருத்தர் இருக்கானே அவனா இருக்கட்டும், அவனுக்கு தியாகராஜ தியாக குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? அவர் சொல்றான் அவர் வந்து பிச்சை எடுத்தாரு அப்படின்னு. உஞ்ச விருத்தின்றது வந்து அந்த காலத்துல ஒரு அவங்களோட ஹியூமிலிட்டியை காட்டுறதுக்காக போய் எடுத்துட்டு வந்து அதை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க. உஞ்ச விருத்தினா என்னன்னு தெரியாம இருக்க முடியாது கமலஹாசனுக்கு, ஆனா தெரிஞ்சே வேணுமே திருச்சி பேசுறாரு. அவருக்கு பின்னால யார் இருக்கா? அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு காலத்துல நான் வந்து பைபிள் எல்லாம் வித்தேன் அப்படின்னுட்டு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வச்சு முன்னால வச்சு இந்த மாதிரி பேசினா, நாளைக்கு இந்து மதத்தை கேவலப்படுத்தினாக்கா இவங்களுக்கு அந்த மதத்தை பரப்புறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. மேடம், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இல்ல மேடம், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே இந்தியர்கள் தமிழர்கள் அப்படி நம்ம பார்க்க முடியாது மேடம். நம்ம உறவுகள், நம்ம நம் மக்கள் அப்படின்னு பார்க்க முடியாதா? நம்ம அவங்களுக்கு ஒரு அடையாளம் நம்ம கொடுக்கறோம்ல மேடம், நம்ம மக்கள் அவங்க நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து இந்து மதத்தை ஏன் அப்ப அப்ப அதே என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல? அப்ப அவங்க நம்மளுடைய மத மனதை புண்படுத்த கூடாது இல்ல? மெஜாரிட்டி மக்கள் இங்க வந்து இந்துக்கள் தானே, அப்ப என்னோட மதத்தையும் என்ன நீங்க கேவலப்படுத்தி பேசுறத நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த நாட்டுல தோன்றின மதம், அந்த ரெண்டு மதமும் வெளிநாட்டுல இருந்து வந்த மதங்கள், அதை நீங்க போற்றி பேசுவீங்க, அதை இந்த நாட்டுல நீங்க பரப்புறதுக்காக என்னோட மதத்தை மட்டும் திட்டுவீங்களா?
அந்த நோக்கம் இல்ல மேடம். ஏன்னா அத்திவரதரை கூட பல கோடி பேர் போய் பார்த்ததை நம்ம இப்ப சமீபத்துல பாத்துருக்கோம். அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, ஜோதிகா விஜய் சேதுபதி எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும்போது இந்த காட்மேன் வெப் சீரியஸும் அந்த நோக்கத்துல அவங்க வந்து திட்டமிட்டே எடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு சமீப காலமா. கட்டாயமா இதை எடுத்தது வந்து, இதை எடுத்தவங்க வந்து பூரா பூரா இந்து மதத்தை இழிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுனதுனாலதான் ஜி டிவிக்கு இந்த விஷயம் போனோம்னா அதை யோசிச்சாங்க. ஜி டிவி நம்ம கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இல்ல இல்ல இந்த ப்ரொடியூசர் சொல்ற மாதிரி அதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்லன்னா அவங்களும் ஒண்ணும் சொல்லல. நிறுவனங்களுடைய பங்குதல் இருக்கு. என்ன சொல்றாங்க, மதத்தை நீ பரப்பணும், நீ அந்த மதத்தை பரப்பாம நீ மத்தவங்க எல்லாம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்துவா போறதா செட்டேன்னா நான் வந்து நரகத்துக்கு தான் போவேன், நீ வந்து ரீடிம் ஆகணும்னா நீ வந்து கிறிஸ்துவனா மாறணும் அப்படிங்கிறதா இப்ப எல்லா இடத்துலயும் பரப்புறாங்க. அவங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பணம் வருது. அமெரிக்கால இந்த பைபிள் பெல்ட்னு இருக்கு, அங்க இருந்து நிறைய பணம் வருது. அதெல்லாம் வச்சு இந்தியால தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊடுருவி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், அதிகார வர்க்கத்துக்கிட்ட தான் நம்ம சொல்லணும். பணம் வருதுன்னா அதை தடுக்கக்கூடிய இடத்துல அதிகார வர்க்கம் இருக்குல்ல, நம்ம அவங்கள சொல்லாம இவங்களுக்கு பணம் வருது பணம் வருதுன்னு பணகாலமா இதையே நம்ம சொல்லிட்டே இருக்க முடியல. இவங்களுக்கு என்ன பல என்ஜிஓன்னு வச்சுக்கிறாங்க, அப்புறம் லோக்கலா இங்க இவங்களோட பாரிஷுக்கு பணம் வருது, அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க, பல விதத்துல போகிறது சார். எல்லாத்தையும் கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாம நிலையா இருக்குது நம்ம இந்தியாவில. அப்படியே நம்ம சொல்ற மாதிரி இருக்கு மேடம், இந்த மாதிரி பணம் வருது நம்ம வந்து வெளியில இருந்து உங்களுக்கு யாரோ பண்ணி கொடுக்குறது சார். இந்த மும்பெல்லாம் தான் இதுக்கு பின்னால இருக்கு. இந்த சர்ச், இந்த இவாஞ்சலிஸ்ட் சர்ச்சஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இது எக்க நிறைய புத்திசல மாதிரி நிறைய கிளம்பி இருக்கு இல்ல. இவங்களுக்கு எல்லாம் பணம் நிறைய வருது, லோக்கலாவும் நிறைய வசூல் பண்றாங்க கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்தவங்க. அதனால இவங்கதான் இதுக்கெல்லாம் பின்னால இருக்காங்க. இதுல ஒண்ணு பண்றதுக்காக ஒண்ணும் இல்ல. சாஸ்திரிகள் அவங்க என்ன ரொம்ப பணக்காரங்களாவா இருக்காங்க? அவங்க எல்லாம் ரொம்ப பிரதானமான நிலைமையிலதான் சார் இருக்காங்க. அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் அதை படிக்க முடியாது. ஒரு 10-12 வருஷம் உட்காந்து அது வேத பாடசாலையில படிக்கணும். அந்த சாப்பாடு எல்லாம் கூட உங்களுக்கு கண்ட்ரோல், நம்மள மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாம் அங்க சாப்பிட முடியாது. அந்த குழந்தைகள் நீங்க வேத பாடசாலையில போய் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிட முடியாது. வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, தக்காளி கிடையாது. ரொம்ப சிம்பிள் சாத்வீக சாப்பாடு சாப்பிட்டு தான் அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, கார்பரேட் செக்டர்ல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நம்ம நாட்டுல இருக்க பூஜாரிகள் தான் இந்த பாரிஷ் பிரீஸ்ட் மாதிரி அவ்வளவு வசதியா பில்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லைஃப். யாரும் சொன்னா யாரும் போய் படிக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல, பிராமினா படிக்க ரெடியா இல்ல. என்ன புரிஞ்சுக்கணும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு சரியா வரல சரிப்பட்டு வராது அதனால அங்க போய் உட்காந்துதான் நீங்க அதை படிக்கணும் குரு மூலமா தான் நீங்க அதை படிக்க முடியும். புஸ்தகத்தை பார்த்து படிக்க முடியாது. அதனாலதான் மத்த சான்ஸ்கிரிட்ல இருக்க ஸ்லோகம் அதெல்லாம் எழுத்துல இருந்தாலும் இதை மட்டும் வேதம் மட்டும் உங்களுக்கு எழுத்துலயே எழுத்து வடிவத்திலயே இல்லைன்னா அதுதான் காரணம். ஏன்னா அந்த மந்திரத்தை நீங்க தப்பா உச்சரிச்சுட்டீங்கன்னா அதுக்கு பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், விபரீதமான விளைவுகளும் உருவாக்கும். அதனால அதை வந்து குரு மூலமா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படிக்கலாமா? தவறு இல்லை தானே? இந்த மாதிரி விருந்தாவாதமா சில கேள்விகள்லாம் நீங்க கேட்க கூடாது.
இரண்டாவதமா சில கேள்விகள் எல்லாம் கிடைக்கக்கூடாது. முதல்ல யார் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா, அந்த ரெடியா இருக்கிறப்ப வீம்புக்கு நானும் வரேன்னு சொல்லலாம், ஆனா அதை முதல்ல நான் சரியா நான் படிக்கணும். அதுல என்ன இப்ப நான் அவனை கேக்குறேன், இப்ப நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கு நீங்க போ படிக்கிறீங்க, அதுலயே உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கல்வி இல்லையே வேதம் படிக்கிறதுன்றது. வேதத்தை படிச்சு நீங்க என்ன வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க, வேதத்தை படிச்சு நீங்க என்ன போக முடியும்? ரெண்டாவது நீங்க வேதத்தை படிச்சவங்க அவங்க நீங்க எந்த சாஸ்திரங்கள் வேணாலும் எடுத்து பாருங்க, அவங்க வீட்டுல போய் பாருங்க அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னன்றத பாருங்க. நீங்க 8 வருஷம் 10 வருஷம் அதை படிச்சுதான் அந்த மாதிரி நிலைமையிலிருக்க விரும்புறீங்களா? நிறைய பேர் படிக்கவே வரல சார், அதை விட்டு நான் படிக்கலாமா நீ படிக்கலாமா நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. அவரோட அவர் சொல்ற அந்த வார்த்தையோட சாரம் அதுதான் மேடம், அதனால நான் மொத்த உத்தார் சொல்றதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கேளுங்க. முதல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டதுக்கு மேல அந்த மாதிரி மடையங்களை போய் முதல்ல கேளுங்க. ஓகே, என்ன சொல்ல ரெடியா இருக்காரான்னு என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க யார் தவறுன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல இந்த மாதிரி இந்துக்களை அவமான கேவலப்படுத்துறதை முதல்ல நீங்க நிறுத்திக்கணும். முதல்ல உங்க மதத்துல இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல நீங்க பாருங்க. கிறிஸ்துவ மதத்தை பத்தி கேள்வி கேட்கறதா என்னாலையும் பல கேள்விகள் கேட்க முடியும், ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா மதம்ன்றது அவங்க அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது, ரைட்டா? நீங்க அதுல லாஜிக் எல்லாம் பொறுத்திட்டு இருக்க முடியாது. நானும் அவங்க மனசை புண்படுற மாதிரி பல கேள்விகள் கேட்க முடியும். அந்த கேள்வியை வச்சு உங்க படம் அனுப்பாங்க, படம் அனுப்பாங்களா அவங்க? அதனால இந்த மாதிரி முதல்ல இந்த இந்து மதத்தை இது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இந்தியால பிறந்தா இந்தியாவோட இங்க பிறந்தது சனாதன தர்மம். இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல இந்த இளம்போவோட முன்னோர்களும் இந்துக்களா தான் இருந்திருக்காங்க. அதனால ஒண்ணு இது உனக்கும் உன்னோட கலாச்சாரம், இதை நீ இதை வந்து புண்படுத்துறதுக்கோ இழிவா பேசுறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கடைசியா ஒரு கேள்வி மேடம், விசிகே லீடர் திருமாவளவன் இதை வந்து கண்டிச்சிருக்காரு, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு இது செயல் இது, ஜனநாயகத்துல ஒரு மக்கள் ஒரு டீசென்டா வாழ்க்கையை நடத்தணும்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனா திருமாவளவன் சொல்வாரு, அவருக்கே அவர் வந்து அவரே பல இடத்துல போய் இந்துக்களை பத்தி கேவலமா பேசியிருக்காரு, கோவில்களை பத்தி கேவலமா பேசியிருக்காரு. திருமாவளவன் எல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடல் எல்லாம் நான் ஏத்துண்டா, அவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு தெளிவு, அதாவது ஒரு தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு, அவங்கள போய் கேள்வி கேளுங்கன்னு கூட எங்கிட்ட கூட சில முறையீடுகள் நீங்க பண்ணிருக்கீங்க. இதை மக்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி. முதல்ல வந்து இந்துக்களுக்கும் இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை வரணும். இதை நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். இது பிராமண சமுதாயத்துல இருந்து மட்டும் இல்ல, பல ஜாதி சங்கங்கள்ல இருந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பிராமிணை பத்தி மட்டமா பேசுனீங்கன்னா அது வந்து அல்டிமேட்டா வந்து இந்து மதத்தை டேமேஜ் பண்றதுக்காக நீங்க பண்றதுதான். நம்மளுடைய கோவில்களை பத்தி நீங்க இழிவா பேசுனீங்கன்னா, நம்மளுடைய மத புஸ்தகங்களை பத்தி எல்லாம் நீங்க தப்பா பேசுனீங்கன்னா, அப்ப சாதாரணமா நீங்க சினிமாக்காரன் பின்னால ஓடுற நம்ம முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்க சொல்றதுதான் ரொம்ப வாஸ்துவா நினைச்சுன்னா அப்ப இந்து மதமே சீனிச்சு போயிடும். அது நடக்க கூடாதுனாக்கா நம்ம இந்த ஒற்றுமை வரணும். அந்த மாதிரி ரெண்டாவது மற்ற மதத்தை இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறது முதல்ல அவங்களுக்கு முதல்ல முதல்ல அவங்க மதத்தை கரெக்ட் பண்ணட்டும் சார். அவங்க அத முதல்ல கரெக்ட் பண்ண சொல்லுங்க. இப்ப ஆதாமே வாழ்க்கை சொல்றாங்க, ஆதாமே வாழ்க்கை ரெண்டே பையன் தான் இருந்தான், அப்ப எப்படி அவங்க வந்து மனித குலத்தோட முன்னோர்கள் சொல்றாங்க? எப்படி அந்த பசங்க எல்லாம் மத்த அதுல இருந்து எப்படி மக்கள் உருவானாங்க? இந்த கேள்வி நான் கேட்கலாம்ல. அதே மாதிரி ஒரிஜினல் சின்னு சொல்றீங்க, அதனால பிறந்ததுல இருந்தே நான் பாவின்றான் கிறிஸ்துவத்துல. ஏன்னா அந்த பாம்பு சொல்லி ஆப்பிள் சாப்பிட்டேன்னுட்டு, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது இந்து மதத்தை புண்படுத்தும் நோக்கத்திலும் இந்து மதத்தை தாக்கி பேசணும், புண்படுத்துற மாதிரி என்னால பேச முடியும். ஆனா இந்துக்கள் பொதுவாவே நம்ம வந்து டாலரண்ட் பீப்புள், நம்ம எப்பவுமே நம்ம நாட்டுல நம்ம வந்து மத்தவங்களை மத்த மதங்களை நம்ம வந்து நம்ம அவங்க வேணாம்னு சொன்னது இல்லை. இந்து மதம் எப்பவுமே வந்து அதனாலதான் இந்து மதத்துல கன்வர்ஷன்ற கான்செப்டே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், நீ எந்த ரூட்ல வேணாலும் போ, கடைசியில நீ கடவுளை போய் சேருப அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.
அதுக்காக எல்லா மதமும் சமான்னு நான் சொல்லல. ஆனால் எந்த ரூட்ல நீ எடுத்து போனாலும் கடவுளை நீ வந்து போவானா, நீ நல்ல கிறிஸ்டியனாரு, நல்ல முஸ்லீமாரு, நல்ல ஹிந்துவாரு. என்னோட ரூட்ல இப்ப நான் இருக்கிற இடம் சாந்தோம். சாந்தோம்ல இருந்து நான் வந்து பீச்சுக்கு போனோம்னா நான் ஸ்ட்ரைட் ரோட்ல போய் சேரலாம், அது என்னோட மதம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து சாந்தோம்ல இருந்து நான் போகாம நேரா சாந்தோம்ல இருந்து நான் சிபி ராமசாமியர் வழியா ரோடுக்கு போய் அண்ணா நகர் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ராதாகிருஷ்ணன் ரோட்ல வந்து பீச் போறேன்றீங்க. ஓகே, அதுலயும் நீங்க பீச்சுக்கு வரலாம். இது மற்ற மதங்கள். ஆனா எப்படி நீங்க ரீச் பண்ணுவீங்க? புரிஞ்சுக்கோங்க, மதம்ன்றது உங்களுக்கும் கடவுளுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது. நீங்க உங்களுக்கு நமக்கு மேல ஒருத்தன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நம்ம என்ன இருந்ததுன்னா நீங்க தப்பு தண்டா பண்ண மாட்டீங்க. அத மதம் வந்து ஒரு மனுஷனை அவனோட லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம். இந்த இன்னொரு மதத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எஸ் மேடம், நன்றி மேடம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க டாக்டர் சந்திரலேகா. எஸ் மேடம், நன்றி. தேங்க்யூ.